ஒரு சீரீஸ் வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஷூட்டிங் போகும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒன்னு செம்ம ஐடியா ஒன்று இருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல கரெக்டா நான் ஜிஃபைல ஜாயின் பண்ண உடனே திருப்பி அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். பேசி அப்ப ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு வந்து இது வந்திருக்கு. அப்பயே தெரியும் இது வந்து ஒரு கல்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆட்டோ சங்கர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர், ஆல்மோஸ்ட் 90s இருந்த எல்லாருக்குமே 80s இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப ராவா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு ஒரு தமிழ்ல வந்து வெப்சீரிஸ் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப கான்பிடண்டா இருந்தோம், ரொம்ப ஷோரா இருந்தோம். அதனால அதை பேசி பேசி அவர் வந்து இசை நீ எல்லாத்தையும் விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஃபார்ம் த டீம். ஒரு டீம் அவரே ஃபார்ம் பண்ணாரு, டைரக்டர் ரைட்டர்ஸ் எல்லாமே இது பண்ணி அவங்களோட நிறைய டிஸ்கஷன் வேறு மணி சாரோட அடிக்கடி நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணி அப்புறம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். என்ன வரைக்கும் ஆட்டோ ஷங்கரில் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், எல்லாமே எப்படியாக ஹெல்ப் பண்ணி தான் ஆக்ட் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் மலையாள தமிழ் நான் நம்பிக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன பேச தெரியல. அண்ணாந்தாலும் பாக்கி எபிசோட் எல்லாமே பார்க்கலாம், பிரார்த்திக்கலாம். தேங்க்யூ. He has been really patient with me. Everyone, Manikandan sir, Sharath has been an amazing co-star. I was very nervous to work with him because I've seen his work. He's an amazing actor, so I was very nervous. So he has been an amazing co-star. Arjun, everyone, Arun sir, Maniji has given life to Chandrika. So yeah, please watch it and support us. ஒரு பிளாட்ஃபார்மை வந்து பிரேக் பண்ணி ஒரு 10 episodes, ஒரு 40 minutes இருக்கலாம், ஒரு 20-25 minutes இருக்கலாம். ஸோ ஒரு 10 minutes, ஒரு 10 episodes கதையை நிறுத்தி சொல்லும்போது ஒரு 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 ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊனா பாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஸ்டோரி 70s-ல 75-ல ஒரு போஸ்டல் வழியாக பாம்பு யூஎஸில் பாம்பு போட்ட ஒரு ஒருத்தரோட ஸ்டோரி. அது ஒரு அவரை பற்றி நான் ஒரு புக்கை படிச்சிருக்கலாம், என்னென்ன பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 10 episodes பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாவல், ஒரு என்டையர் ஒரு லைஃப்பை படித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் க்ரைம் ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா 7 தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு தாட்ஸ் தான். ஒரு 2 years அப்புறம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜி லான்ச் பண்ணாங்க. ஜீன்றது நம்ம ஒரு இந்தியன் ஆப் அது. ஸோ அவங்களுமே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பாரு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ நம்ம இதில் திஸ் இஸ் அ ஸ்டேஜ், திஸ் இஸ் அ டைம் வி ஷுட் என்டர் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பிகாஸ் அந்த ஆப்போட அட்வான்டேஜ் அப்படி தான். ஏன்னா நான் சொன்னவன் இந்த எல்லா ஃபிலிம் வெப்ஸும் ஒரே நாள் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற அந்த 1 week பிரிட்ஜில் கொண்டு வர முடியாதும்போது, இன்னைக்கு நான் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 15-20 years அப்புறமா கூட இது யாராவது வேர்ல்டு ஓரமாக யாராவது யாராவது பார்க்கலாம். அதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். இன்னைக்கு நீங்கள் நைட் அவங்க 12 o'clock போட்டாங்கன்னா இது பெர்மனென்ட்லி வில் பி ஆன் நெட். ஸோ எப்போ வேணால் யார் வேணால் இதை பார்க்கலான்றது தான் அட்வான்டேஜ். ஸோ எல்லாரோட இந்த ஃபிலிம் பக்ஸ் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு பார்க்கறதுக்கான டைம்ன்றது இப்போ ஒரு தியேட்டரில் ஒரு டிவி சீரியலாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும்னா 11 o'clock ஷோனா 11 o'clock ஷோ பார்த்தாகணும். இன்றைக்கி மிஞ்சி மிஞ்சி போனால் சீரியல் வந்து 2 நாளைக்கு உங்களுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே அது உங்களுக்கு லைஃப் கிடையாது, அதை உங்களால் பார்க்க முடியாது. இது அப்படி கிடையாது, உங்கள் டைமில் நீங்கள் எப்போ உங்களுக்கு இதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ரெண்டாவது, இது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் டைட்டில்ஸ் எண்டில் போட்டிருப்போம், நடுவில் போட்டிருப்போம். ஒரு எபிசோடு பற்றி சீரியல்னு வரும்போது அகைன் அந்த 22 minutes ஸ்லாட்டுக்குள்ளே அவங்க அதை நெருக்கி ஒரு கான்செப்டை அவங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ போடணும், அந்த 30 minutes ஸ்லாட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு கமர்ஷியலைஸான விஷயம் தான். இங்கே வந்து ஐ பாயிண்ட்ஸில் நம்ம வந்து எபிசோடை முடிக்கலாம். இந்த சீன் இந்த இந்த இடத்துல முடிச்சா நல்லா இருக்கும் இந்த எபிசோட் அப்படின்னா, அது ஒரு 25th minute இருந்தால் கூட முடிக்கலாம், ஒரு 35th minute இருந்தால் கூட முடிக்கலாம். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது எபிசோட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த கிளிப்பு பக்கத்துலேயே டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 25 minutes நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா ஒரு எபிசோட் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கெயின் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான மீடியம். ஸோ எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கும், என்னோடய ஃபார்மர் அசிஸ்டன்ஸ் தான் இவங்க 2 பேரும். ஸோ நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது இதை ஒரு ஸ்ட்ரீம்லைன்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கௌதம் சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். சூர்யா இஸ் அபவுட் டு மூவ் டு திஸ் அப்படின்னு பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு, ஸோ எனக்கு ரொம்ப க்ரைம்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணலான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்த நேம் தான் ஆட்டோ சங்கர்.
திருப்பி அப்போ நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ்ல எனக்கு மணிஜி பழக்கமானார். நான் கேட்டேன், அவர் எனக்கு ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைனாக தான் சொன்னார். கரெக்டாக அந்த தூக்கு போடுற டைம்ல அவன் என்ன யோசிச்சிருப்பான், ஸோ அங்கே பிரேக் பண்ணி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒரு நல்லா இருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ். ஜென்ரலாக ஒரு ஒரு போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் சில கதைகள்லாம் ஜென்ரலாக பயோபிக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது வேணான்ற மாதிரி இவர் சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாருமே நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு புது அட்டம் தான், அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும். ஒரு 3 days முன்னாடி தான் நானே எல்லாமே சவுண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு ஃபிலிம் மேக்கிங்லையும் சரி, இந்த ஸ்டோரி டெல்லிங்கும் சரி, லாங்குவேஜ் நிறைய பேரோட அந்த கிரிட்டிசிசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜ்னு யூஸ் பண்ணும்போது நான் எவ்ரி ஷார்ட் எடுக்கும்போது நான் கேட்டுகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக இந்த வேர்டு வேணுமா அப்படிலாம் கேட்பேன். பட் ஒரு டீம் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதே சார் அவங்க சொன்ன மாதிரி இந்த லாஜிக் தான், இந்த டைம் இப்படி தான் பேசுவோம். எமோஷன் ஒரு 2 days முன்னாடி கூட ஒரு 3 days ஒரு அரவிந்த் சாமி சார் நரேஷன் போயிருந்தேன். ஈ ஹேட் த சேம் இஷ்யூ வித் மணி சார். ஒரு ஒரு ஸ்வேர் வேர்டை யூஸ் பண்ணணும்னு அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காரு அஸ் அ பர்ஃபார்மராக, பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றதுனால அது மணி சார் விடலன்னு சொல்லி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கான எமோஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறதுக்கான ஸ்கோப்புன்றது ஒன்று இருக்குது தெரியல. அண்ட் ஈவன் ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட சொல்கிறேன், இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு டோன்ட் ஃபோர்ஸ் எனி வேர்ட்ஸ் ஆர் சீன்ஸ் இன் டு த பப்ளிக். எனிவே வி நோ தட் இட் இஸ் நாட் அ சென்சார் இல்லைன்றதுனால வி ஷுட் நாட் டேக் ஆடியன்ஸ் கிராண்டடாக எடுத்துக்க வேணான்றது ஒரு ஒரு சின்ன அட்வைஸ் ஃபியூச்சராக யாராவது ப்ரெஸில் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன்.